பிக் பாஸ் சீசன் ஃபோர் டே சிக்ஸ்டி ஃபிஃப்துடைய ஃபஸ்ட் ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோமோவில் ஒரு டாஸ்க் பாஸ் கொடுத்துருக்காரு ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஸோ ஒரு செட் ஆஃப் குரூப் வந்துட்டு ரோபோவாகவும் இன்னொரு செட் ஆஃப் குரூப் வந்து மனிதர்களாகவும் இந்த டாஸ்கில் இருக்கணும் ரோபோ டாஸ்கோடைய ஹெட்டாக அர்ச்சனாவையும் மனிதர்கள் டாஸ்கோடைய ஹெட்டாக நம்மளுடைய பாலாவையும் போட்டிருக்காங்க ஸோ இந்த டாஸ்கில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ரோபோவை என்ன வேணால் கொடுமை பண்ணி என்ன வேணால் சொல்லி என்ன வேணால் பேசி அவங்கள்லேருந்து ஏதாவது ஒரு உணர்ச்சியை கொண்டு வரணும் சந்தோஷம் சந்தோஷம் அழுகை துன்பம் கசப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு உணர்ச்சியை ரோபோ கிட்ட இருந்து மனிதர்கள் கொண்டு வரணும் இதுதான் இந்த டாஸ்க் ஸோ இந்த ப்ரொமோலிய பார்த்தீங்க அப்படின்னா டீம் பிரிச்ச கையோட நம்ம அனிதா கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடா ஏன்னா கேப்டன் ஆயிட்டாங்க இல்லையா போய் சிவானியை பார்த்து மேக்கப் ரோபோ அப்படின்றாங்க ஜித்தன் ரமேஷை பார்த்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ரோபோ அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனாவை பார்த்து பாசி ரோபோ அப்படின்னு சொல்றாங்க எம் அனிதா நீ இந்த வாரம் மட்டும்தான் கேப்டன் அடுத்த வாரம் உனக்கு செய்கை இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் பாட்டில் தான் ரோபோஸ் எல்லாரும் நின்றுட்ருக்காங்கன்றதை அவங்கள பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே புரியுது ஒரு ஒரு வாட்டியும் பசர் அடிக்கும் போது தான் அவங்க உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி ஏதாவது பண்ணனும் ஸோ இந்த ப்ரொமோலையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோங் வந்து நிஷாவை தூக்கிட்டு போகிறாரு அண்ட் கேபி வந்து மனிதர்கள் சொல்கிறத செய்கிறாங்க பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தாலும் கண்டிப்பாக இதனால் எக்கச்சக்க பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது மட்டும் இந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் அனிதா கருத்து சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க கருத்துகளை அவங்க நாமினேஷனில் இல்லைனாலோ டாப்பில் கார்டை வாங்கிட்டாலோ இல்லை இந்த மாதிரி கேப்டன் ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஒருவேளை நாமினேஷன் இருக்காங்க அப்படின்னா வாய் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அப்படியே சைலன்ட்டா இருக்காங்க கடவுளைய என்ன விட்டுருங்கலாம்ட்டு பட் இது பேர் என்ன கருத்துன்னு நம்ம சொல்ல முடியும் சனம் அந்த ஆரி ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது அனிதா டமி பேஸ் தான் ஆக்சுவலி ஆரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நாமினேஷன்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ஸ்ட்ராங்கா கருத்தை முன் வைப்பாரு சனம் கூட தான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா வாட்டியும் நாமினேஷன்ல இருந்தாங்க ஈவன் சனம் கூட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கான கருத்துக்களை வச்சுட்டு இருந்தாங்க பட் அனிதா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற ஒரு பச்சோந்தியா தான் இருந்துட்டு இருந்தாங்க ஈவன் சனம் வந்து பிக் பாஸ்

கருத்து உங்க கருத்து என்னங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க அர்ச்சனா கிட்ட அந்த எக் எடுத்து முகத்துல தடவிக்கோ அப்படிங்கிற மாதிரி பாலாஜி சொல்றாரு போல அர்ச்சனாவும் அத பண்றாங்க ஆக்சுவலி அர்ச்சனாக்கு பிடிக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அதை தடவும் போதே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது புலம்பி தான் வந்து அதை தடவறாங்க தடவுன கையோட சமையா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க அர்ச்சனா நம்மளுடைய ஆரி அண்டர் நிஷா ரெண்டு பேரும் அர்ச்சனாக்கு ஏதோ அட்வைஸ் சொல்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுங்கிறது எக்ஸாக்ட் தெரியல பட் முகத்துல தடவிக்கோன்னு சொல்லும்போது போது அர்ச்சனா அழுகுறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது அனிதா கொஞ்சம் ஓவரா ஆடுறாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது சோ அவங்க சொன்ன பாசி ரோபோக்க அவங்கள சே செய்ய போறாங்க अर्चनाங்கிறது ஓரளவுக்கு என்னோட யோகிப்பு உங்க யோகிப்பு என்னங்கறதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்பெட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க